இன்னைக்கு ஒரு அழகான கவிதையோடு ஆரம்பிக்கலாம். உன்னை வேண்டாம் என்று விலகி போறவரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்றுதான். இன்னைக்கு நம்மளுக்கு அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்று புண் நிறைய பேருக்கு வருது. இது குணமாக்கிறதுக்கு எப்படி எப்படி வீட்டு வைத்தியம் நம்மளுக்கு எளிமையான முறையில் செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க காஞ்ச திராட்சை, நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுற காஞ்ச திராட்சையை நைட்டே நம்ம தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த காஞ்ச திராட்சை பிழிஞ்சு அந்த தண்ணியை மூணு நாள் காலையில் தொடர்ந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா அது சரியாயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு நம்ம எடுத்து நல்லா துருவி மிக்சியில் போட்டு அடித்து நல்லா சாறு பிழிஞ்சு குடித்தோம்னா அதுவும் வயிற்று பெண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் கூட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மோரை எப்படி குடிக்கணும்னா, நம்ம கடையில எல்லாம் தயிர் வாங்கக்கூடாது, வீட்டிலையே நம்ம பால் வாங்கி காய்ச்சி நல்லா சுண்ட காய்ச்சி தயிர் ஊற்றி உர ஊற்றி வச்சு அதை தயிராக்கி அதை வந்து மிக்சியில் அந்த தயிரை போட்டு மிக்சியில் அடிக்கும்போது அதோட கூட கொஞ்சம் வெண்ணையும் சேர்த்து போட்டு அடித்து அதை நல்லா மோராக ஆற்றி குடித்தோம்னா அந்த வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சரியாகும். நம்ம மாதுளம்பழத்தை உள்ளே இருக்க சிகப்பு கலர் முத்துக்களை மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அதை ஒட்டி இருக்கிற அந்த தோல் பகுதியை நீக்கிட்டு அப்படி தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போது நம்ம வயிற்று புண்ணுக்குங்கும்போது அந்த தோல் பகுதி உள்ளுக்க இருக்க அந்த தோல் ஒட்டி இருக்கிறத நம்ம அதை நீக்காமல் அதோடையே போட்டு ஜூஸாக அடித்து குடிக்கணும். இப்போ கருப்பு திராட்சை பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சையும் ரொம்பவே நல்லது. கருப்பு திராட்சை என்ன பண்ணும், அந்த விதையோடைய போட்டு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா சாறு புழிஞ்சு அதையும் குடிச்சிக்கிட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, இந்த கீரையை நம்ம சிறுப்பை போட போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நான் இது வந்து துவையல் அரைக்கிறது எப்படின்னு நான் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த துவையல் அரைச்சி சாதத்தோடு போட்டு அதுவும் வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையும் நல்லது. அகத்திக்கீரையில் முத்தின கீரை இருக்கக்கூடாது, நல்ல குருத்து கீரையாக நல்ல இளங்கீரையை நல்ல பொரியல் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டு வந்தாலும் வயிற்று புண்ணு குணமாகும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது என்னோடய அனுபவத்தில் நான் செஞ்சு எனக்கு சரியானதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.